தொகுதிக்குட்பட்ட கருக்கட்டான்பட்டி வாக்குச்சாவடியில் நடிகர் சவுந்தரராஜா தனது தாயுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார். பின்னர் பேட்டியளித்த அவர், உசிலம்பட்டி பகுதி பெருமளவு வளர்ச்சி பெறவில்லை எனவும் உசிலம்பட்டியில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் நிறைய இருப்பதாகவும் தெரிவித்தார். சென்னை வளசரவாக்கத்தில் நகைச்சுவை நடிகர் யோகி பாபு வாக்கு செலுத்தினார். காலை 7 மணி முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் அனைத்து தரப்பினரும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். அதன்படி நகைச்சுவை நடிகர் யோகி பாபு தனது மனைவி மஞ்சு பார்கவியுடன் வளசரவாக்கத்தில் உள்ள அரசு பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கு செலுத்தினார். திருப்பூரில் வாக்களிக்க வந்த 90 வயது மூதாட்டிக்கு பெண் காவலர் ஒருவர் உதவினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் தொகுதிக்குட்பட்ட முருகம்பாளையம் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு 90 வயது மூதாட்டி கோவிந்தம்மாள் வாக்கு செலுத்த ஆர்வமுடன் வந்தார். அவருக்கு அங்கிருந்த பெண் காவலர் ஒருவர் மாநகராட்சி ஊழியர்கள் உதவியுடன் சக்கர நாற்காலியில் அமர வைத்து வாக்களிக்க உதவினார். 90 வயது மூதாட்டிக்கு வாக்களிக்க உதவிய பெண் காவலரை பாராட்டி வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் நாடோடி பழங்குடியின மக்கள் திரளாக வந்து தங்களது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையாற்றினர். வெளியூர்களில் வியாபாரம் செய்து வரும் இவர்கள் சென்னைக்கு வந்து அவரவர் சொந்த தொகுதியில் மகிழ்ச்சியுடன் வாக்கினை பதிவு செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பழங்குடியின மக்கள் வாக்களிக்க வனத்துறையினர் தங்களின் வாகனத்தில் அழைத்து வந்தனர். காட்டு யானைகள் அச்சுறுத்தல் உள்ள 47 வாக்குச்சாவடிகளில் மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வனத்துறை அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. குறிப்பாக 7 மரம் பழங்குடியின கிராமத்தில் வசிக்கும் பழங்குடியின மக்களை வனத்துறையின் வாகனம் மூலம் வாக்குச்சாவடிகளுக்கு அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து வாக்களித்துவிட்டு மீண்டும் அவர்களை கிராமத்திற்கு கொண்டு விடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. தேனி மாவட்டம் போடி அருகே வாக்குச்சாவடி மையத்திற்கு வெளியே திமுக அதிமுக கட்சியினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. மேலச்சொக்கநாதபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடிக்கு திமுகவின் நிர்வாகிகள் மதுபோதையில் வருவதாக கூறி அதிமுகவினர் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு நிகழும் சூழல் உருவானது. இதனையடுத்து காவல்துறையினர் இருதரப்பையும் சமாதானப்படுத்தும் முயற்சிகளை மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே குமாரகுடி தெற்கு தெரு வடக்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் வசதி செய்து தராததை கண்டித்து தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்த செம்பனார்கோவில் காவல்துறையினர், ஒன்றிய பெருந்தலைவர் நந்தினி ஸ்ரீதர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்ததை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது.
செங்கல்பட்டு மாவட்டம் மேயூர் ஊராட்சியில் மேட்டுத்தெரு, அண்ணாநகர், அம்பேத்கர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த வாக்காளர்கள் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் உள்ள 23வது வாக்குச்சாவடி மையத்தில் வாக்கு செலுத்தி வந்தனர். இந்நிலையில் மின்னணு வாக்கு இயந்திரத்தின் கண்ட்ரோல் யூனிட் கருவியில் திடீரென கோளாறு ஏற்பட்டதால் சுமார் 2 மணி நேரம் வாக்களிக்க முடியாமல் வாக்காளர்கள் சிரமமடைந்தனர். பின்னர் கருவியில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்பட்ட பின் பொதுமக்கள் வாக்களித்தனா்.